ஆக்கிரமிக்க சில பேர் கத்திகளையும் துப்பாக்கிகளையும் கொண்டு போவாங்க. சில பேர் செக் புக், பணம், கிரெடிட் கார்டு எடுத்துட்டு போவாங்க. உணர்ச்சி அளவில் அதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அதை நம்ம காதல்னு சொல்கிறோம். காதல் என்பது ஒரு உறவு இல்லை, உறவுங்கிறது வேற விஷயம். நீங்கள் விருப்பத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் காதலாகலாம், உங்கள் உணர்வை ரொம்ப இனிமையான ஒன்றா ஆக்கலாம். சில ஆசிரியர்கள், குருக்கள், சில வழிகாட்டிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நேசிக்கலாம் ஆனால் பற்றுதல் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் நேசிக்கலாம் ஆனால் நிபந்தனை இருக்கக்கூடாது, அது நிபந்தனையற்றதாக இருக்கணும். அதில் இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உங்களை என்கிட்ட திரும்ப திரும்ப வர வைக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி, உங்களால் செய்ய முடியாத நான் உங்களுக்கு கொடுக்கணும். உங்களால் செய்யவே முடியாத செய்ய சொல்லி போதனை கொடுக்கணும். நீங்கள் நேசிக்கலாம் ஆனால் பற்றுதல் இல்லாமல் இருக்கணும். இப்போ நீங்கள் என்னுடைய ஆலோசனைக்காக திரும்ப திரும்ப என்கிட்ட வரணும், இதுக்கு முடியவே இல்லை. நான் சொல்கிறேன், உங்கள் காதல் உறவுக்குள்ளே உங்களை முழுமையாக வீசி அதுக்குள்ளே நீங்கள் தொலைஞ்சிடணும். அப்போ ஏதாவது நடக்கும். அந்த செயல்முறைக்குள்ளே உங்களையே மாய்ச்சிக்க விருப்பமாக இருந்தால் தான் மதிப்பான ஒன்று நடக்கும். அது எதுவாக இருந்தாலும், அது உங்கள் வேலையோ, உங்கள் வாழ்க்கையோ, உங்கள் காதலோ, எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ளே உங்களை முழுமையாக விசிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியலனா அதனுடைய சுவை என்னன்னு உணரவே மாட்டீங்க. நேசிங்க ஆனால் பற்றில்லாமல் இருங்க, இது என்ன? நீங்கள் ஒருத்தரை உங்கள் வாழ்க்கையோட பகுதியாக, உங்களுடைய பகுதியாக இணைச்சிக்க விரும்புகிறதால தான் நீங்கள் நேசிக்கிறீங்க. இல்லை, நான் நேசிக்கிறேன் ஆனால் பற்றில்லாமல் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தினம் தினம் ஆலோசனை கேட்டு வரணும். இது மனநல மருத்துவரோட வேலை மாதிரி தான். தினம் வந்து அவரோட சோஃபாவில் உட்காரணும், உங்களுக்கு சிகிச்சை வேணும், அதுக்கு கட்டணம் செலுத்தணும். சரி, அப்போ நேசிக்கும் போது பற்றுதலோட இருக்கலாம். இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லலை. சரி, அப்போ நான் மறுபடியும் ஆலோசனைக்காக கேட்குறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் சொன்னது, ஒரு மனிதனுக்கு எதுக்காக நேசிக்கணும் அப்படிங்கிற தேவை வருது. நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுக்கு இடைவிடாமல் தொடர்ந்து தான் இப்போ இருக்கிற நிலையை தாண்டி போகணும் அப்படிங்கிற ஏக்கம் இருக்குது. இது ரொம்ப அடிப்படையாக உடல்நிலையில் வெளிப்பட்டால் இதை பாலுணர்வுன்னு நம்ம சொல்லுவோம். பாலுணர்வுனா இதுதான். உடல் அளவில் நீங்களாக இல்லாத ஒன்றை உங்களோட ஒரு பாகமாக ஆக்கிக்க முயற்சிக்கிறீங்க. அது சில சனங்களுக்கு வேணால் நீங்கள் அதில் வெற்றி அடையலாம். இதை மனதளவில் நீங்கள் முயற்சி செஞ்சால், இதை பேராசை, ஆக்கிரமித்தல் அல்லது வெறுமனே ஷாப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்கிரமிக்க சில பேர் கத்திகளையும் துப்பாக்கிகளையும் கொண்டு போவாங்க, சில பேர் செக் புக், பணம், கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு போவாங்க. நீங்களாக இல்லாத ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ளே ஒரு பாகமாக்கிக்க விரும்புகிறீங்க, அதுதான் இந்த முயற்சியே. உங்களுக்கு தேவை பணமாக இருந்தாலும், செல்வமாக இருந்தாலும், ஒரு நாட்டை ஆக்கிரமிக்க விரும்பினாலும், அது எதுக்காக? நீங்களாக இல்லாத ஒன்றை உங்களோடதே ஆக்கிக்க விரும்புகிறதால. உங்கள் முயற்சி அதை உங்களுடைய ஒரு பாகமாக்கிக்கிறது தான். அது உணர்ச்சி நிலையில் நடந்தால், உணர்ச்சி அளவில் அதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அதை நாம் காதல்னு சொல்கிறோம். உங்களுடைய பாகமாக இல்லாத ஒருத்தரை உணர்ச்சி நிலையில் உங்களுடைய பாகமாக முயற்சிக்கிறீங்க, இதுதான் காதல். நீங்கள் இதை விழிப்புணர்வாக செஞ்சால் யோகான்னு சொல்கிறோம். யோகா அப்படின்னா சங்கமம். அதனால் இந்த முயற்சிகள் எல்லாம் பரவாயில்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்குன்னு ஒரு அழகு இருக்குது, ஆனால் அதுக்குன்னு வரையறைகளும் இருக்குது. மற்ற எல்லா வழிமுறைகளோட வரையறைகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை பற்றி சரி தப்புன்னு எதுவும் இல்லை. விஷயம் என்னென்னா, அது கொஞ்ச காலம் வேலை செய்யும், ஆனால் எப்போதுமே வேலை செய்யாது. அதை நீங்கள் உணரும்போது நீங்கள் விழிப்புணர்வாக இணைச்சிக்க முயற்சிப்பீங்க. நீங்கள் விழிப்புணர்வாக எல்லாத்தையும் இணைச்சிக்கிற செயல்முறையாக மாறிட்டா, நீங்கள் இங்கே உட்கார்ந்தா, நீங்கள் எல்லாத்தையும் உங்களோட ஒரு பாகமாக உணர்ந்தா, அப்போ உங்களை ஒரு யோகின்னு சொல்கிறோம். அதனால் இது காதல் தான், ஆனால் வெற்றிகரமானது. இந்த காதல் இணைச்சிக்கிறத பற்றி பேசுகிறீங்க. இந்த அரங்கில் இருக்கிற எல்லாரையும் எப்படி நேசிக்கணும்னு எனக்கு புரியலை. அது முடியாது. சிலரை உங்களால் நேசிக்க முடியாது. என்னால் மேலே இருக்கவங்கள சரியாக பார்க்கக்கூட முடியலை. எப்படி எல்லாரையும் இந்த நேசத்துக்குள்ளே இணைச்சிக்கிறது? நீங்கள் காதலை உங்களுக்கு வர ஏதோ ஒரு விஷயமாக பார்க்கறதால, அல்லது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட குணத்தை ரசிக்கிறதால நீங்கள் காதலுக்கு வளைஞ்சு கொடுக்குறீங்க. அது ஒருத்தவங்களோட மூக்கு வடிவமா, அல்லது அவங்க மனசோட எண்ணங்களோட அல்லது உணர்ச்சிகளோட தன்மையா, அல்லது அவங்க பேசுகிற விதமா, அல்லது அவங்க செயல் செய்கிற விதமா, அல்லது உங்க கூட தொடர்பு படுத்திக்கிற விதமா, ஏதோ ஒன்றா இருக்கலாம். இப்படி பல பல விஷயங்கள் இருக்குது.
உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்துடைய அடிப்படையில் தான் இது நடக்குது. அவங்க நீங்க ஏத்துக்க முடியாத ஏதோ ஒன்று செஞ்சா காதல் உடைஞ்சிடும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இதை கவனிச்சு பார்க்கணும். உங்களுக்கு காதல் ஏற்படுதோ, இல்ல வெறுப்பு ஏற்படுதோ, இல்ல கோபம் ஏற்படுதோ, இல்ல சோகம் ஏற்படுதோ, இல்ல சந்தோஷம் ஏற்படுதோ, எல்லாமே உங்களுக்குள்ளதான் நடக்குது இல்லையா? இது மக்கள் காதல் காத்துல இருக்கிறதா சொல்றாங்க. இல்ல, நீங்க உங்க உணர்வுகளை ரொம்ப இனிமையா உணர்றீங்க, அப்ப திடீர்னு காத்து உயிரோட்டமா தெரியும். எப்பவும் அப்படிதான் இருக்கு. நீங்க வாழ்க்கை முழுக்க அதை தவற விட்டீங்க, இப்ப அதை உணர ஆரம்பிச்சிருக்கீங்க, சரியா? அதனால மனித அனுபவம் என்னவா இருந்தாலும், நேசமோ வெறுப்போ வேற என்னவோ, எல்லாம் உங்களுக்குள்ளதான் நடக்குது. நான் என்ன சொல்றேன்னா, குறைஞ்சது உங்களுக்குள்ள நடக்கிறதாவது நீங்க விரும்புற மாதிரி நடக்கணும். விழிப்புணர்வா அதை உங்களால நடக்க வைக்க முடியணும். அப்படி செய்ய முடிஞ்சா, உங்களுக்குள்ள நடக்கிற அனுபவம் உங்க விருப்பத்தால நடந்தா, அப்புறம் என்ன பிரச்சனை? அது உங்களுக்குள்ள மட்டும்தான் நடக்குது. காதல் என்பது ஒரு உறவு இல்லை, உறவுங்கிறது வேற விஷயம். காதல்ங்கிறது உங்க உணர்வுல ஏற்படுற ஒரு வித இனிமை. நீங்க ஒரு மரத்தையோ, நாயையோ, மனிதனையோ, ஆணையோ, பெண்ணையோ, குழந்தையோ, சும்மா ஆகாயத்தையோ பார்க்கும்போது ஏன் காதலை பார்க்கக்கூடாது? ஏன்னா அது ஆகாயத்தை நேசிக்கிறத பத்தினது இல்லை, அது உங்க உணர்வுகளுடைய இனிமையான நிலையை பத்தினது. உங்க உணர்வுகள் இனிமையா இருந்தா, நீங்க எதை பார்த்தாலும் அதை ஒரு குறிப்பிட்ட விதமா பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு மோசமான உணர்வுகள் இருந்துச்சுன்னா, நீங்க எதை பார்த்தாலும் வேற விதமா பார்ப்பீங்க. அதனால எப்போதும் நீங்க காதல்னா யாரோ ஒருத்தரோட சம்பந்தப்படுத்தி பார்க்குறீங்க. இல்லை இல்லை, இது இன்னொருத்தரை பத்தினது இல்லை. காதல்ங்கிறது நீங்க செய்யற விஷயம் இல்லை, நீங்க அதுவா ஆக முடியும். நீங்க விருப்பத்தோடு இருந்தீங்கன்னா நீங்க காதல ஆகலாம். உங்க உணர்வை ரொம்ப இனிமையான ஒன்றாக்கலாம். நீங்க உங்க உடலை ரொம்ப இனிமையானதாக ஆக்கினா அது இன்பமா இருக்கும். நீங்க இங்க உட்கார்ந்தீங்கன்னா, இங்க சும்மா உட்கார்றதும் சுவாசிக்கிறதுமே பெரும் இன்பமா இருக்கும். இதை தான் நாம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நீங்க உட்கார்ந்தா லட்சக்கணக்கான மக்களை காமிக்கிறேன். அவங்க கண்களை மூடினா பரவச கண்ணீர் பெருக்கெடுக்கும். ஒன்றும் இல்லை, சும்மா கண்களை மூடி இருப்பாங்க, அவங்க பேரின்பத்தில் வெடிப்பாங்க. அவங்க உடம்புல ஒவ்வொரு செல்லும் அப்படி இருக்கும். ஏன்னா அவங்க உடம்பே அவ்வளோ இனிமையாக இருக்குது. உங்கள் மனசு இனிமையாச்சுன்னா அதை நாம் சந்தோஷம்னு சொல்லுவோம். உங்கள் உணர்வுகள் இனிமையாச்சுன்னா அதை நம்ம காதல்னு சொல்லுவோம். உங்கள் உயிர் சக்தியே இனிமையாயிடுச்சுன்னா அதை நம்ம பரவச நிலை பேரின்பம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை இனிமையாயிடுச்சுன்னா அதை வெற்றின்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர்கிட்ட கிடைச்ச வெற்றியை நீங்கள் காதல்னு சொல்கிறீங்க, அது தப்பு. அது ஒருத்தர் கூட உங்கள் வெற்றி கதை. அதாவது நீங்கள் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற 5-10 பேருக்கும் இடையில உள்ள சூழ்நிலையை இனிமையாக்கியிருக்கீங்க, அதை நீங்கள் காதல்னு சொல்கிறீங்க. இல்லை, அது வெற்றி. ஏன்னா அதுக்கு நீங்கள் பல விஷயங்களை நிர்வாகம் செய்யணும். ஆமா, அது உண்மைதான். ஆமாவா இல்லையா? ஆமா, அது தேவைப்படுது. ஆமா, ஆனா நீங்க காதலா இருக்கிறதுக்கு எந்தவித நிர்வாகமும் தேவையில்லை. நீங்க உங்க உணர்வுகளை இனிமையாக்கினா உங்க உணர்வுகள் இனிமையானதா அழகானதா இருக்கும். அது யாரோ ஒருத்தரை பத்தி இல்லை. யாரோ வந்தாங்கன்னா நாம அதை அவங்களோட பகிர்ந்துக்கலாம். யாரும் வரலன்னா நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்து அப்பவும் காதலா இருக்க முடியும். என்ன பிரச்சனை? அது யாரோ ஒருத்தங்களை பத்தினது இல்லை, அது ஒரு செயல் இல்லை, அது நீங்க செய்யக்கூடிய ஏதோ ஒண்ணு இல்லை, அது அதுவாவே ஆகிற ஒரு தன்மை. இது ரொம்ப அருமையா இருக்கு. இது அருமையானது இல்ல, அது அப்படிதான் இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு நிறைய பயிற்சி தேவைப்படும். பாருங்க, இதத்தான் நான் சொல்றேன். அது ஒரு செயலா இருந்தா பயிற்சி மூலமா தான் செயலை மிகச்சரியா செய்ய முடியும். அது செயலா இருந்தாதான் அப்படி. நான் என்ன சொல்றேன்னா, காதல் ஒரு செயல் இல்ல. ஆரோக்கியத்தை செய்ய முடியுமா? இப்போ நீங்க ஆரோக்கியமா நடந்துக்கிறீங்களா? நீங்க நடிகர்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க ஆரோக்கியமா நடிக்கிறீங்களா? ஆரோக்கியம் அப்படியே இருக்கிற ஒண்ணு. நாம ஒரு சில விஷயங்களை செஞ்சிருக்கிறதால ஆரோக்கியமா இருக்கிறோம் இல்லையா? நாம சில விஷயங்களை செய்யல. இல்ல 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 இல்ல, நமக்கு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க கெட்டதை சாப்பிட்டா, மோசமா வாழ்ந்தா நீங்க ஆரோக்கியமா இருக்க மாட்டீங்க. நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நாம சில விஷயங்களை செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி நீங்க சில விஷயங்களை செஞ்சா உங்க மனசு இனிமையானதா வச்சுக்க முடியும். நீங்க வேற சில குறிப்பிட்ட விஷயங்களை செஞ்சா உங்க உணர்வுகளை இனிமையானதா வச்சுக்க முடியும். நீங்க வேற சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா உங்க உயிர் சக்தியை இனிமையானதா வச்சுக்க முடியும். இந்த விஷயங்களை தான் நீங்க செய்ய முடியும். இப்போ உள்நிலையில செய்யக்கூடியது நீங்க வெளியில இருந்து நிர்வகிக்க முயற்சிக்கிறீங்க. இங்க உங்களுக்குள்ள செய்யக்கூடிய விஷயத்துக்கு நீங்க உங்களை சுத்தி ஒரு சூழ்நிலையை உருவாக்க முயற்சிக்கிறீங்க. அது ரொம்ப
ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா வெளி சூழ்நிலை என்னைக்குமே 100% நீங்க விரும்புற மாதிரியே நடக்காது. ஓரளவுக்கு நாம் அதை நிர்வகிக்க முடியும், அது முழுவதையும் நம்மளால செய்ய முடியாது.